ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பணத்தை சேவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து சினிமாவில் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. என்னடா ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவ்வளோ பணத்தை படத்தில் போட்டு ரிஸ்க் எடுப்பாரா? இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன் வரும்போது கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தேர் ஸ்டாண்ட்ஸ் த எபிக் திருஷ்யம். இங்கே வந்து நான் படத்தை பற்றியோ ஹிடன் டீட்டெயில்ஸ் மல்டி லேயர்ஸ் ஆஃப் த மூவி எதுவும் பேச போகிறது கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் பர்டிகுலர் கேரக்டர், ஜார்ஜ் குட்டி. பாடு பாடி தொலையும். ஜார்ஜ் குட்டியோட கேரக்டரை வந்து அஞ்சா பிரிச்சுக்கலாம். ஜார்ஜ் குட்டி இஸ் இன்னசென்ட், பார்க்க அப்படியே சாதுவா, ஒன்றுமே தெரியாத மாதிரி, இந்த ஆளெல்லாம் கொலை பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து வாயில் விரல வச்சாலும் கடிக்க தெரியாதுங்க, பார்க்கவே பச்சை குழந்தையாட்டம் இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பார்க்க பச்சை மண்ணா இருக்கிற, பட் அவர் வந்து செகண்ட் ஜார்ஜ் குட்டி இஸ் அடமெண்ட். எப்படின்னா அவர் வந்து தன்னோட டிசிஷன்ஸில் ரொம்ப தெளிவாக இருப்பார். யாரோ வந்து ரொம்ப அழுது பேசினாலோ ரொம்ப கெஞ்சினாலோ மனசு உருகி ஐயோ பாவண்டா அப்படி பார்க்குற கேரக்டர் கிடையாது. பிகாஸ் இட் டசன்ட் கிவ் அ அபவுட் யுவர் சென்டிமெண்ட் ட்ராமாஸ். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? தேர்ட் ஜார்ஜ் குட்டி ஸ்கூல். அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூலாக வெளியே வந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் நடக்கும்னு தெரிஞ்சும் தன்னோட ஃபேமிலி கூட ஒன்றத்தையுமே காட்டிக்காமல் கூலாக சூப்பராக வாழ்கிற ஒரு ஆள் தான் ஜார்ஜ் குட்டி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்பிகை. ஃபோர்த் ஒன், ஜார்ஜ் குட்டி கேரக்டர் இஸ் மாஸ். எப்படி இந்த ஒரு கேரக்டர் வந்து மாஸாக இருக்க முடியும்? சிம்பிள் தான், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இந்த ஒரு இன்சிடெண்ட் ரியல் லைஃப்பில் நடந்திருந்தால் அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற ஒரு மேல் லீடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் போய் சரண்டராக இருப்பார். பட் ஜார்ஜ் குட்டி அப்படி கிடையாது. நீ என் ஃபேமிலியும் தொட முடியாது, என் தொடங்க முடியாதுன்னு வாழ்கிற ஒரு மாஸான கேரக்டர் தான் ஜார்ஜ் குட்டி. உங்களால் அந்த ஃபைனல் ஒன், ஜார்ஜ் குட்டி இஸ் அ கிளாசிக் கிரிமினல். அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத சாது மாதி கோர்ட்டில் நின்றுருப்பார். அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து அப்படியே வெளியே வரும்போது அந்த போலீஸ் கேரக்டர் அங்கிருந்து வருது. அதாவது தான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்ச அந்த போலீஸ் கேரக்டர் இப்போ தோத்த நிலைமையில் வந்துட்டுருக்கு. இங்கிருந்து மெயின் கேரக்டர் அப்படியே போகுது. அப்படியே போகும்போது ஒரு லுக்கு விடுவார் பாருங்க. டே நீ மட்டும் இல்லைடா, மொத்த போலீஸ் ஃபோர்ஸே வந்தாலும் என்கிட்ட ஒன்றும் பிடுங்க முடியாதுடா, அந்த மாதிரி லுக்குங்க அது. ஸோ இட்ஸ் எவிடென்ட் தட் ஜார்ஜ் குட்டி இஸ் அ கிளாசிக் கிரிமினல். டு கன்க்ளூட், லாலேட்டனோட ஃபில்மோகிராஃபியில் டாப் 10 கேரக்டர்ஸ் தேடுனா ஜார்ஜ் குட்டி அப்படியே கெத்தாக நிற்கும்.